வெல்கம் டு வனி சேனல். இன்னைக்கு நண்டு மிளகு மசாலா தான் செய்ய போறோம். அது வந்து தாமுசா ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு நண்டை வாங்கிட்டு வந்து அதை நல்லா சுத்தம் பண்ணி ஃபர்ஸ்ட் நண்டு ஓடோடைய நல்லா கழுவி எடுத்துருவோம். கழுவி எடுத்துட்டு அதை அதுக்கப்புறமா தான் அந்த நண்டு ஓடுலாம் உடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அலசிக்கணும். முன்னாடியே நம்ம உடச்சிட்டு நண்டு ஓடெல்லாம் உடச்சி விட்டு அலசிட்டோம்னாக்கா நண்டு அப்படியே நீத்து போன மாதிரி போயிடும். அதை சுத்தம் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் வானில் வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தீயை சீராக வச்சுக்கணும். வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து அதில் நசுக்கி போட்டுட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கி வச்ச தக்காளி, தாமுசார் வந்து தக்காளி எல்லாம் வந்து அப்படியே பிசைஞ்சு விட்டு தான் போடுவாங்க. அதே மாதிரியே தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டு ஓடக்குள்ள அப்படியே பிசைஞ்சு விட்ட மாதிரி போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கும், டேஸ்டாகவும் இருக்கும் நண்டு மசாலா. இதை போட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த நண்டு மசாலா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பச்சை மிளகா, நான் 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன், உங்களுக்கு இன்னொன்று வேணுனாலும் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் போட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை எடுத்து அதில் அப்படியே அதில் போட்டுடலாம். எப்பொழுதுமே நண்டு வந்து சமைக்க போகிற நேரத்துக்கு தான் அதை வந்து அலசிட்டு உடச்சி போடணும். நம்ம முன்னாடியே அதை அலசி அதை நண்டை உடச்சி வச்சுட்டோம்னாக்கா அது அப்படியே நண்டு நீத்து போன மாதிரி நண்டில் வந்து சதையே இருக்காது. இப்போ அந்த நண்டை கிண்டி விட்டுட்டு நண்டுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு அந்த மசாலா வந்து நண்டில் எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டு 1/2 டம்ளர் தண்ணி, நண்டு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு 1-10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி அதில் போட்டு விட்டுடலாம். அது நண்டு நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதில் 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவின தேங்காயும் தூவி விட்டுட்டு அது மேலே மல்லித்தழையும் தூவி விட்டு இறக்கிட்டாக்கா நல்லா காரசாரமான தாமுசார் செய்த நண்டு மசாலா ரெடி. மிளகு நண்டு மசாலா ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.